வணக்க மக்களே, வெல்கம் டு சாக்கா ஐஏஎஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கற்போம் கணிதம் அப்படின்ற ஒரு சீரியஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரியஸில் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற, அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கஷ்டமாக கேட்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னுரிமை கொடுத்து சால்வ் பண்ணுறோம், நம்ம எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சம் வித்தியாசமாக கேட்குற சமுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து சால்வ் பண்ணிட்டு லேட்டராக வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தா நிறைய கொஸ்டின் வரும் அப்படின்றதெல்லாம் லேட்டராக பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் பாருங்கள், இந்த கொஸ்டின் இன்றைக்கி நம்ம ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணிருக்கோம். ஏ உட் கட்டர் டூக் 12 மினிட்ஸ் டு மேக் ஏ 3 பீசஸ் ஆஃப் அ பிளாக் ஆஃப் வுட். ஓகேவா, ஒரு உட் கட்டர், ஒரு மரத்தை வெட்டுறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துண்டை 3 பீஸாக ஆக்குறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு பார்த்தீங்கன்னா, 3 பீஸாக ஆக்குறதுக்கு 12 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. ஓகேவா, அப்படின்னா ஒரு அந்த துண்டை அதை வந்து ஒரு 5 பீஸாக மாற்றுறோன்னா எத்தனை எவ்வளோ நேரம் எடுத்துப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டுகளை ஆக்குவதற்கு 12 நிமிடங்கள் ஆகும். 3 துண்டுகள் ஆக்குறதுக்கு 12 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னா, அதனை 5 துண்டுகளாக்க எவ்வளவு நேரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இதான் நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இது வந்து பார்த்திங்கன்னா மென் டேஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். மென் டேஸ் ரிலேஷன். ஓகேவா, இப்போ வந்து ஒரு சம் இருக்குது. ஓகேவா, ஸோ 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் பண்ணுறாங்க. அப்போ 5 பேர் சேர்ந்தால் அதே போல் 2 மடங்கு வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? ஓகேவா, 5 பேர் சேர்ந்தால், இது பர்சன், 5 பேர் சேர்ந்தால் இது வந்து டேஸ், இது வந்து ஒர்க்கு, இது ஒர்க்கு எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா என்பதுனா m1 d1 h1 divided by w1 = m2 d2 h2 divided by w2. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஹச் வந்து கொடுக்கல, அதாவது எம் யார் வந்து வேலையை செய்கிறாங்க அப்படின்ற கொடுத்துட்டாங்க அப்படி தானே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி வந்து கொடுத்துட்டாங்க, எத்தனை நாளில் செய்கிறாங்க. ஒர்க் வந்து கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து ஹச் வந்து நம்ம கொடுக்கல, அப்போ இதை விட்டுறலாம். ஓகேவா, மீதி உள்ள மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ m1 என்ன 10, கரெக்டாக, m d1 என்ன 10, w1 என்ன 1. ஸோ அதே மாதிரி 5 பேர் சேர்ந்து d2 என்ன அதான் கண்டுபிடிக்க போகிறோம், w2 என்ன 2 மடங்கு வேலை செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அந்த இதை கேன்சல் பண்ணிக்கலாம் 2-ஆ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இங்கே கிராஷில் வரும். ஸோ அப்போ 20 × 2, ஸோ d2 = என்ன வரும், 2 × 10 × 2 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ 40 டேஸ் வரும். ஓகேவா, ஸோ 10 பேர் சேர்ந்து 10 நாளில் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சவரை கட்டுறாங்கன்னா இங்கே வந்து 2 வேலை, அதாவது 2 சவரை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 பேர் சேர்ந்து 2 மடங்கு வேலை, அதே போல் 2 மடங்கு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் கேட்டிங்கன்னா 40 நாள் ஆகும். ஓகேவா, ஸோ அதான் கான்செப்ட். இப்போ நாமளும் இப்போ அதே தான் அங்கே பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த கொஸ்டின் எல்லாரும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. நான் என்னென்னு சொல்கிறேன், ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டுகள் ஆக்குறதுக்கு, ஸோ 3 துண்டுகள் ஆக்குவதற்கு 12 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, அப்போது இங்கேயும் m1 d1 h1 அந்த ஃபார்முலா ஃபுல்லாக எழுதிப்போம், divided by w1 = m2 d2 h2 divided by w2. இதில் எம் என்ன, எம் வந்து காமன் தான், ஒருத்தர் தான் மரம் வெட்டுறாரு 2 இடத்துலையுமே, அதே ஆள் தான் 2 இடத்துக்கு, அப்போ எம் வந்து காமன் தான், அடிச்சிடலாமா. டி என்ன, டியும் நமக்கு வந்து ஒரு நாள் தான் பண்ணுறோம், நமக்கு வந்து டைம் தான் முக்கியம் அப்படின்னா, அப்போ ஹச் வந்து இருக்குது, இது இருக்குது. அப்போது ஒரு மரம் வெட்டுவதற்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டுகள் ஆக்குவதற்கு 12 நிமிஷம் ஆகுது. 12 நிமிஷத்தில் 3 துண்டு ஆக்குறாரு, கரெக்டாக 12 நிமிஷம், ஹவர்ஸ்க்கு வந்து 12 போட்டுக்கிறேன், டபிள்யூ ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ணுறாரு, 3 துண்டு ஆக்குறாரு. அதே இதை எத்தனை நிமிஷத்தில், அதாவது d h2 கேட்டிருக்காங்க, எத்தனை நிமிஷத்தில் ஹவர் வந்து ஹவர்னு டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா, எத்தனை நிமிஷத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 துண்டாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து கொஸ்டின். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ இதில் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நான் இப்போ நான் வந்து எழுதியிருக்கேன்ல அதுதான் வந்து தப்பாக பண்ணுவீங்க. ஓகே, நம்ம எழுதியிருக்கிறது தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தப்பாக வந்து பண்ணுவோம். ஸோ இப்படி எழுதுறது தப்பு, என்ன தப்புன்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ என்னன்னா இதில் இங்கே பாருங்க, அதாவது அவர் 3 பீஸாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து 3 பீஸாக மாற்றணும்னா 2 வாட்டி கட் பண்ணால் போதுமா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 வாட்டி கட் பண்ணால் 3 பீஸாக மாறிடுமா. ஸோ 2 கட் வந்து 3 பீஸ், கரெக்டாக 2 கட் அப்படின்றது 3 பீஸாக மாறிடுமா. அப்போ 5 கட் பண்ணோன்னா, சரி 5 பீஸாக கட் பண்ணணும், 1 2 3 4 5 5 பீஸாக கட் பண்ணோன்னா 1 2 3 4 4 கட்டு வேணும் அப்படி தானே.
ஸோ அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ 12 நிமிஷத்தில் 2 கட்டு பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை நிமிஷம் தேவைப்படும் 4 கட்டு பண்ணுறதுக்கு? கரெக்டாக அதுதான கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 2-ம் 12-ம் கேன்சல் ஆயிரும், 6 வரும் இல்லையா? ஸோ 2-ம் 12-ம் கேன்சல் ஆகி 6 வரும், அப்போ 24 ஓகேவா? ஸோ அப்போது H2 எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24 மினிட்ஸ் ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் 24 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆன்சர் வர நிறைய 20 மினிட்ஸ் வந்திருக்கும் ஓகேவா? எல்லோரும் இதை சால்வ் பண்ணிருப்பாங்க ஓகேவா? இது வந்து இதை கேன்சல் பண்ணால் 4, ஸோ H2=20 அப்படின்னு போட்டிருப்பாங்க, இது தவறு ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்டு ஓகேவா? ஸோ இதை வந்து மறந்துடுங்க, இது வந்து ராங் மெத்தட், இதை வந்து மறந்துடுங்க, இதுதான் கரெக்டான மெத்தட் ஓகே? ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், 12 மினிட்ஸ் அப்படி தானே? ஸோ அப்போது அதாவது சாரி 3 துண்டுகளாக மாற்றணும், 3 துண்டுகளாக மாற்றினா அவர் வந்து எவ்வளோ வேலை செய்கிறோம், 2 வெட்டு வெட்டணும் அப்படி தானே? 2 வெட்டு வெட்டினாலே 3 துண்டாக மாறிடும். அதே மாதிரி தான் இது 5 துண்டாக மாற்றணும் அப்படின்னா 4 வெட்டு வெட்டினா போதும் ஓகேவா? 4 வேலை செஞ்சால் போதும் அப்படி தானே? ஸோ அது 5 துண்டாக மாறுறோம். ஸோ அப்படி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ணோம் ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இந்த சம் நிறைய பேர் தப்புன்றிருந்தீங்க, நிறைய பேர் அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, அதனால இந்த சம் நம்ம சால்வ் பண்ணோம். மேலும் இதே போல் நம்ம கற்போம் கடிதம் சீரீஸில் வந்து நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த சம் புரிஞ்சிருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டிவிசியர் டிவிஎஸில் கேட்ட கொஸ்டின் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு சார் சால்வ் பண்ணுங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கீழே நம்மளோட டெலிகிராம் லிங்க் இருக்குது, சாகா ஐஏஎஸ் அப்படின்றது, சாகா ஐஏஎஸ் அண்ட் சாகா இன்ஜினியரிங் இருக்கும், சாகா ஐஏஎஸ் டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டு அதில் உங்களோட கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே? ஸோ தேங்க்யூ.